இந்த டிவைஸுக்கு பேர் லேடிஸ் சேஃப் அப்படின்னு பேர். இப்போ பெண், காந்திஜி சொன்னார், ஒரு பெண்கள் எப்பொழுது நடு ராத்திரியில் நடந்து தைரியமாக போகிறாங்களோ அப்போ தான் நம்ம நாடு முழு சுதந்திரம் அடைஞ்சுதான் சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் கூட அது அதிகமாக லேரு. இருந்தாலும் பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, இரவு நேரத்தில் வீட்டுக்கு வராங்க, ரொம்ப லேட்டாகி வராங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சில பேர் வந்து பஸ்லேயோ இல்லை நடந்து வரும்போதோ அவர் கைகளில் பிடிச்சி தொந்தரவு பண்ணுறாங்க. அந்தமாரி தொந்தரவு பண்ணும்போது அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்கான ஒரு சாதனம் தான் இது. இந்த சாதனத்தை என்ன பண்ணணும், அவங்களுடைய பேக் உள்ளே வச்சுக்கணும். பேக் உள்ளே வச்சுட்டு ஒரு பட்டன் இருக்கும், இதை பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே திருடன் விட்டுட்டு போயிடுவான். இதுதான் இந்த கருவியோட அமைப்பு. எப்படி விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னோடனே, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1.5 வோல்ட் பேட்ரி வச்சுருக்கோம். அந்த 1.5 வோல்ட் பேட்ரியை இதோ இருக்குது, இந்த 1.5 வோல்ட் பேட்ரிங்க இதோ இருக்குது, இந்த 1.5 வோல்ட் பேட்ரியை கிட்டத்தட்ட 230 வோல்ட்டாக நம்ம மாற்றுற மாரி ஒரு அமைப்பு உள்ளே வச்சுருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வச்சுருக்கோம். அதன் மூலமாக 230 வோல்ட்டாக மாற்றுது. அப்போ ஒரு ஷாக் ஒன்று ஏற்படும். நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சு நம்ம அழுத்துறோம், அதனால் நம்மளுக்கு ஒரு விபத்தை ஏற்படாது, அதிர்ச்சி ஏற்படுத்தாது. ஆனால் திருடன் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சிங்கிறதுனால டக்குன்னு நம்ம எப்பொழுதும் மனிதன் வந்து கையை பிடிச்சிருக்க கையை ரிலீஸ் பண்ணுவான். இதுதான் ஷாக்கினுடைய ஒரு தன்மை. அப்போ டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவான், நம்ம உடனே தப்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு பேர் தான் லேடிஸ் சேஃப்னு பேர். பட்டனை போட்டுக்கணும், பட்டனை போட்டு இது ரெண்டு தடவையும் கையை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஷாக் அடிக்கும். அதுதான் அதனுடைய கான்செப்ட் அப்படின்னு பேர்.